புரட்சி இந்த வார்த்தை உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் அவ்வப்போது ஒலிக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு முன்னோடிதான் பிரெஞ்சு புரட்சி. பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய பகுதிகளில் பண்பாடு மற்றும் அரசியல் களங்களில் நிகழ்ந்த பெரும் மாற்றங்களை குறிக்கிறது. இதன் விளைவாக பிரான்சில் பல நூற்றாண்டுகளாக நீடித்திருந்த முழு மன்னராட்சி முறை வீழ்ந்தது. நிலமானியம், நிலப்பிரபுத்துவம், கிறித்துவ திருச்சபை அதிகார முறைமைகளின் ஆதிக்கம் சரிந்து பிரெஞ்சு சமூகத்தில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. பல நூற்றாண்டுகளாக வழக்கில் இருந்த அதிகார கட்டமைப்புகளும் கருத்துக்களும் தகர்க்கப்பட்டு அறிவொளி கால கருத்துக்களான குடியுரிமை, மாற்றவியலாத உரிமைகள் போன்றவை பரவின. பிரான்சின் இடதுசாரி அரசியலமைப்புகளும் வீதியில் இறங்கி போராடிய சாதாரண மக்களும் இம்மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தனர். பிரெஞ்சு சமூகத்தின் நலிவடைந்த பிரிவுகள் பசி, ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தன. பல ஆண்டுகளாக உணவுப் பொருட்களின் அறுவடை தொய்வடைந்திருந்ததால் ரொட்டியின் விலை உயர்ந்து கொண்டே சென்றது. அறுவடைகளில் தொய்வு, உணவுப் பொருள் விலையேற்றம், ஊர்ப்புறங்களில் இருந்து நகரங்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல போதிய போக்குவரத்து கட்டமைப்பின்மை போன்ற பொருளாதார காரணிகள் புரட்சிக்கு முந்தைய ஆண்டுகளில் பிரெஞ்சு குடிமை சமூகத்தை நிலைகுலைய செய்திருந்தன. மன்னர் 16 லூயி அரசனை ஏறிய போது பிரான்சில் நிதி நெருக்கடி நிலவியது. அரசின் செலவுகள் அதன் வருமானத்தை விட மிகவும் அதிகமாக இருந்ததால் அரசு திவாலாகும் நிலையில் இருந்தது. 7 போர், அமெரிக்க விடுதலை போர் போன்றவற்றில் பிரான்ஸ் பங்கேற்றமையே இந்நிலைக்கு காரணமாக இருந்தது. மே 1776 பொருளாதாரத்தை சீர்திருத்த தவறிய நிதி அமைச்சர் டர்கோ பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதற்கு அடுத்த ஆண்டு வெளிநாட்டவரான ஜாக் நெக்கர் நிதி கட்டுப்பாட்டாளராக நியமிக்கப்பட்டார். அவர் புரொட்டஸ்டன்ட் திருச்சபையை சேர்ந்தவராக ஆதலால் அவருக்கு அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் பதவி தரப்படவில்லை. நெக்கர் வெளிப்படையாக மக்களை தூண்டிவிட்டது பிரெஞ்சு அரசவையில் அவருக்கு பல எதிரிகளை உருவாக்கி இருந்தது. அரசி மேரி ஆண்டோனெட், அரசரின் தம்பி காம்டி டி ஆர்டாய்ஸ் மற்றும் பிற பழமைவாதிகள் நெக்கரை பதவி நீக்கம் செய்யும்படி அரசரை வலியுறுத்தினர். நெக்கர் அரசின் கடன்சுமை பற்றி பிழையான ஒரு அறிக்கையை உருவாக்கி பொதுமக்கள் பார்வைக்கு அளித்தார். இதன் பின்னர் ஜூலை 11, 1789 அன்று அரசர் லூயி அவரை பதவி நீக்கம் செய்து நிதியமைச்சகத்தை முழுமையாக புனரமைத்தார். நெக்கருக்கு பதிலாக சார்லஸ் டி கலோ நிதியமைச்சர் ஆனார். ஆரம்பத்தில் தாராளமாக செலவு செய்த கலோன் விரைவில் நிதி நெருக்கடியின் தீவிரத்தை உணர்ந்தார். அதை சமாளிக்க ஒரு புதிய வரிமுறையை பரிந்துரைத்தார். அப்பரிந்துரையில் பிரபுக்களையும் பாதிரியார்களையும் பாதிக்கும் நிலவரி ஒன்றும் அடங்கியிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டதால் குறிப்பிடத்தக்கவர்களின் அவையை கூட்டி ஆதரவு தேடினார் கலோன். ஆனால் அந்த அவையில் அவருக்கு ஆதரவு கிட்டாமல் அவரது நிலை பலவீனமானது. இதனை சமாளிக்க மன்னர் லூயி 1789 எஸ்டேட்ஸ் ஜெனரல் எனப்படும் பொதுமன்றத்தை கூட்டினார். 1614 பின்னர் பொதுமன்றம் கூட்டப்படுவது அதுவே முதல் முறை. இச்செயல் போர்பன் வம்ச முடியாட்சியின் பலவீனத்தை பறைச்சாற்றியது. லூயின் முடிவுகள் தேசிய மன்றத்தை குறிவைத்து எடுக்கப்படுகின்றன என பல பாரிஸ்காரர்கள் கருதினர். நெக்கரின் பதவி நீக்கம் பற்றிய செய்தியை கேள்விப்பட்ட முதல் நாளே வெளிப்படையாக அரசருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டனர். தேசிய மன்றத்தை மூட வெளிநாட்டு கூலிப்படையினர் வரவழைக்கப்படலாம் என்றும் அவர்கள் அஞ்சினர். வெர்சாயில் கூடிய தேசிய மன்றம் அவ்விடத்தில் இருந்து வெளியேற்றப்படுவதை தவிர்க்க இடைவிடாத கூட்டம் ஒன்றை தொடங்கியது. பாரிஸ் முழுவதும் கலவரமும் வன்முறையும் பரவின. கலவரக்காரர்கள் விரைவில் நகர காவல் படையினர் சிலரது ஆதரவையும் பெற்றனர். 10 1792 அன்று இரவு போராளிகளும் ஆயுதமேந்திய மக்கள் கும்பல்களும் புரட்சிகர பாரிஸ் கம்யூன் நிர்வாக அமைப்பின் துணையுடன் அரசரின் அரண்மனையை தாக்கி அரசரின் மெய்காப்பாளர்களான சுவிஸ் காவல் படையினரை
படுகொலை செய்தனர். அரசு குடும்பத்தினர் சிறை பிடிக்கப்பட்டனர். தேசிய நாடாளுமன்றம் அவசரமாக கூடி முடியாட்சியை ஒழித்தது. இக்கூட்டத்தில் மன்ற உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கினரே பங்கேற்றனர். அவர்களிலும் பெரும்பான்மையோ ஜாகோபின்கள். எஞ்சி இருந்த தேசிய அரசுக்கு பாரிஸ் கம்யூனின் ஆதரவு தேவையாக இருந்தது. சிறைகளுக்கு ஆயுதம் ஏந்திய கும்பல்களை அனுப்பிய கம்யூன் அங்கு அடைக்கப்பட்டிருந்த 1400 பேரை விசாரணையின்றி படுகொலை செய்ததுடன் இதனை பிற நகரங்களிலும் செய்யலாம் என சுற்றறிக்கை கடிதம் ஒன்றை பிற நகரங்களுக்கு அனுப்பியது. தேசிய நாடாளுமன்றத்தால் இதனை தடுக்க இயலவில்லை. செப்டம்பர் 20, 1792 அன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மன்றம் பதவியேற்கும் வரை இந்நிலை நீடித்தது. செப்டம்பர் 21 அன்று முடியாட்சி ஒழிக்கப்பட்டு பிரான்ஸ் குடியரசாக அறிவிக்கப்பட்டது. பின்னாளில் இத்தேதியே பிரெஞ்சு குடியரசு நாட்காட்டியின் முதல் நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புரட்சிகர பிரான்சுக்கு எதிரான முடியாட்சி கூட்டணி நாடுகள் வெளியிட்ட பிரான்சுக் அறிக்கையில் தங்கள் முன்னேற்றத்தை எதிர்த்தாலோ அல்லது பிரான்சில் மன்னராட்சியை மீளமைப்பதை எதிர்த்தாலோ பிரெஞ்சு குடிமக்களை பழிவாங்குவோம் என மிரட்டியிருந்தன. இது 16 லூயி பிரான்சின் எதிரிகளோடு சேர்ந்து சதியில் ஈடுபட்டுள்ளது போன்ற பிம்பத்தை உருவாக்கிவிட்டது. ஜனவரி 17, 1793 மக்கள் விடுதலைக்கும் நாட்டின் பாதுகாவலுக்கும் எதிராக சதி செய்த குற்றத்துக்காக தேசிய மாநாடு மன்றம் 16 லூயிக்கு மரண தண்டனை விதித்தது. மாநாட்டு உறுப்பினர்களில் 361 பேர் மரண தண்டனைக்கு ஆதரவாகவும் 288 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். மேலும் 72 பேர் பற்பல நிபந்தனைகளுடன் மரண தண்டனையை நிறைவேற்றலாம் என வாக்களித்தனர். மன்னர் பதவியிழந்த லூயி ஜனவரி 21, 1793 அன்று கில்லட்டின் இயந்திரம் மூலம் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இச்செயலால் ஐரோப்பாவெங்கும் மன்னர் மரபுகள் திகிலடைந்தன. அதுவரை நடுநிலை வகித்து வந்த பல முடியாட்சிகள் புரட்சிகர பிரான்சுக்கு எதிரான கூட்டணியில் இணைந்தன. பின்பு போர் நிலவரம் புரட்சிகர அரசுக்கு எதிராக திரும்பிய போது விலைவாசி உயர்ந்தது. இதனால் அதிருப்தி அடைந்த ஏழை தொழிலாளர்களும் தீவிரவாத ஜாகோபின்களும் கலவரம் செய்ய தொடங்கினர். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஜாகோபின் கட்சி ஒரு நாடாளுமன்ற புரட்சி மூலம் கிராண்டிஸ்ட் கட்சியை முறியடித்தது, முழு அதிகாரத்தையும் கைப்பற்றியது. புரட்சிகர அரசின் கொள்கைகள் மேலும் தீவிரமடைந்தன. அரசில் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்தது. உணவுப் பொருட்களின் விலைகளுக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. அதனை மீறிய வணிகர்களுக்கு மரண தண்டனை தரப்பட்டது. விலைவாசி உயர்வை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்த ஜாகோபின்களின் பொதுமக்கள் பாதுகாவலுக்கான குழுவின் பயங்கர ஆட்சி காலத்தின் போது அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் மேலும் பல பண்ணங்களுக்கும் விலை உச்சவரம்பு விதிக்கப்பட்டது. உணவு பற்றாக்குறையை சமாளிக்க ஊர்ப்புறங்களிலிருந்து தானியங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நகரங்களுக்கு அனுப்பப்பட்டன. இது பாரிஸ் நகரத்தில் நிலையை தற்காலிகமாக சீராக்கினாலும் நாட்டின் பிற பகுதிகள் பாதிப்புக்குள்ளாயின. 1794 வசந்த காலத்தில் பாரிஸ் நகரத்தில் கூட உணவு பற்றாக்குறையை தீர்க்க இயலவில்லை. இதனால் பொதுமக்கள் பாதுகாவல் குழுவின் ஆட்சி கவிழ்ந்து அதன் தலைவர் ரோபஸ்பியர் கில்லட்டின் மூலம் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் டைரக்டரி என்ற புதிய ஆட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டது. பிரான்சின் வரலாற்றில் முதல் முறையாக ஈரங்க நாடாளுமன்றத்தை தோற்றுவித்தது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளான 500 உறுப்பினர்கள் கொண்ட 500 குழு மற்றும் 250 உறுப்பினர்கள் கொண்ட மூத்தோர் குழு நிர்வாக அதிகாரம் 5 இயக்குநர்கள் கையில் இருந்தது. அவர்கள் 500 குழு அளிக்கும் பட்டியலிலிருந்து மூத்தோர் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1793 முதல் நடைமுறையில் இருந்த அனைவருக்கும் வாக்குரிமை முறைக்கு பதிலாக சொத்து கணக்கு அடிப்படையில்
வாக்குரிமை வழங்கப்பட்டது. புரட்சியின் முந்தைய காலகட்டங்களில் ஏற்பட்ட சேதங்களால் பிரான்சின் பொருளாதாரம் வெகுவாக சீர்குலைந்திருந்தது. நிதிநிலையை சீர்செய்து செலவுகளை சமாளிக்க நேர்கிரி அரசு பிற நாடுகளில் இருந்து கிடைக்கும் கப்பத்தையும் கொள்ளையினையும் நம்பியிருந்தது. எனவே அயல் நாடுகளுடன் போர் தொடர்வதை விரும்பியது. அமைதி ஏற்பட்டு இராணுவத்தினர் நாடு திரும்பினால் அதிருப்தி அடையும் போர் வீரர்களாலும் அதிகார ஆசை கொண்ட தளபதிகளாலும் டைரக்டரியின் ஆட்சிக்கு ஆபத்து நிகழ்வது உறுதி என்பதால் போர் தொடர்வதே அரசுக்கு ஏற்புடையதாக இருந்தது. இயக்குநர்களின் ஊழல்கள் டைரக்டரியின் ஆட்சியின் மீதான மக்கள் அதிருப்தியை அதிகப்படுத்தின. தீவிர புரட்சியாளர்களும் முடியாட்சியின் ஆதரவாளர்களும் டைரக்டரியை எதிர்க்கலாயினர். தங்கள் ஆட்சிக்கு எதிரான சதிகளையும் கழகங்களையும் முறியடிக்க இயக்குநர்கள் அளவுக்கு அதிகமாக இராணுவத்தை பயன்படுத்தினர். இதனால் இராணுவத்தின் நிலையும் அதிக அளவில் வெற்றி பெற்று புகழ் பெற்றிருந்த இராணுவ தளபதியான நெப்போலியன் போனபார்ட்டின் நிலையும் வலுப்பெற்றன. November 9, 1799 நெப்போலியன் டைரக்டருக்கு எதிராக புரட்சி செய்து ஆட்சியை கைப்பற்றினார். தனது முழு கட்டுப்பாட்டில் செயல்பட்ட கன்சரேட் என்ற ஆட்சி முறையை நிறுவினார். நடைமுறையில் நெப்போலியன் பிரான்சின் சர்வாதிகாரியாகவே செயல்பட்டார். 1804 வெளிப்படையாக பிரான்சின் பேரரசராக முடிசூடி கொண்டார். நெப்போலியனின் முடிசூடலுடன் பிரெஞ்சு புரட்சியின் குடியரசு காலம் முடிவுக்கு வந்தது. உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை உருவாக்கிய பிரெஞ்சு புரட்சியை வரலாற்றாளர்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் அரசியல் கொள்கையின் வழியாகவே நோக்குகின்றனர். பிரெஞ்சு புரட்சி அதுவரை வரலாற்றில் எதேச்சதிகார ஆட்சி முறைக்கு எதிராக நடைபெற்ற முயற்சிகளில் மிக முக்கியமானதாக அமைந்தது. இறுதியில் தோல்வியடைந்தாலும் ஐரோப்பாவிலும் பின்பு உலகெங்கும் மக்களாட்சி கருத்துக்கள் பரவ வித்திட்டது. 1917 ரஷ்ய புரட்சியிலும் சீனாவில் நடைபெற்ற மாசே துங்கின் புரட்சியிலும் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் உண்டு.